அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை குருநானக் கல்லூரியில் பட்டாசுகளை வீசி மோதலில் ஈடுபட்டதாக தற்போது 9 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கானா பாடல் பாடிய தகராறில் நேற்று கல்லூரியில் ஏற்பட்ட மோதலில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதனால் 9 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், மாணவர்கள் இவ்வாறான மோதலில் ஈடுபட்டதற்கான காரணம் தெரிய வந்திருக்கிறதா? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில இருதரப்பு மாணவர்களிடையே ஏற்பட்ட தகராறுல, குறிப்பாக கானா பாடலை பாடும்போது இருதரப்பு மாணவர்களும் கிண்டல் செய்ததில் ஏற்பட்ட தகராறு காரணமாக நேற்றைய தினம் தனுஷ் என்ற மாணவர் 2 நாட்டு பட்டாசுகளை கல்லூரி வளாகத்திலே அந்த மாணவர்கள் மீது வீசியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்துல யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் முதலில் நாட்டு வெடிகுண்டு வீசியதாக தகவல் பரவியது. இதனையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தியதுல நாட்டு பட்டாசுகள், குறிப்பாக திருவிழாக்கள்ல பயன்படுத்தக்கூடிய பட்டாசுகளை இந்த மாணவன் திடீரென கல்லூரி வளாகத்திலே வெடிக்க செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. உடனடியாக தனிப்படை அமைத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டாங்க. மொத்தமாக 12 மாணவர்கள் மீது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 9 மாணவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தொடர் விசாரணையானது காவல்துறையால் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல இன்னும் இருக்கக்கூடிய மாணவர்களையும் போலீசார் தொடர்ந்து தேடி வராங்க. கல்லூரி நிர்வாகமும் இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. இதுவரை 18 மாணவர்ல கல்லூரியிலிருந்து நீக்கி அதிரடியாக கல்லூரி நிர்வாகம் நேற்றைய தினம் ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. காவல்துறையுடைய நடவடிக்கையும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக 9 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய முக்கிய மாணவர்கள், 2 மாணவர்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் விகாஸ் என்ற ஒரு மாணவரும், மற்றொரு சம்பவத்தில் தொடர்புடைய தனுஷ் என்ற மாணவரும் கைது செய்யப்பட்டாங்க. அதோடு தொடர்புடைய மேலும் 7 மாணவர்களை தற்பொழுது பிடித்து தொடர்ந்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.